வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இந்த பதிவுல சில முக்கியமான தகவல்களை நான் ஷேர் பண்ண போறேன். அது என்ன தகவல் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு விஷயம், மழைக்காலம். சோ எல்லா இடங்களையும் தமிழ்நாடு முழுவதும் கனமழை வந்து பெஞ்சுக்கிருக்கு. நாளைக்கு நாளானைக்கு வந்து ரெட் அலர்ட் எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்காங்க. அதனால மழை இன்னும் அதிகமாக பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெற்றோர்கள் இந்த நேரத்துல குழந்தைகளை வந்து ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. குழந்தைகள் வந்து குறிப்பா இந்த மின்சாதன பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, சுவிட்ச்ல வந்து விளையாடுறது, ஒயர்ல வந்து விளையாடுறது, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக அலோ பண்ணவே பண்ண வேண்டாம். பெரியவர்களும் ஜாக்கிரதையாக இந்த மின்சாதன பொருட்களை வந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம வந்து டாபிக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து குடியரசுத் தலைவர் மாளிகையில பத்ம விருதுகள் வந்து வழங்கப்பட்டது. நேத்து பத்ம விருது வழங்கக்கூடிய விழால வந்து நிறைய திரை பிரபலங்கள் வந்து விருது வந்து வாங்கினாங்க. அப்ப மீடியாக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த திரை பிரபலங்கள் வாங்கினாங்கல்ல விருது, அது அடிக்கடி அவங்களுடைய சேனல்ல வந்து போட்டுட்டே இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் திரை பிரபலங்களுக்கு கொடுத்தாங்க மீடியாக்கள். ஆனா சாமானிய பொதுமக்கள் வந்து விருது வாங்கினாங்கல்ல, அவங்களுக்கான முக்கியத்துவத்தை வந்து எந்த ஒரு மீடியாக்களும் கொடுக்கவே இல்லை. சோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திரை பிரபலம் வந்து விருது வாங்குறாங்க அப்படின்னா அந்த திரை பிரபலத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. சோ இது அடிக்கடி நம்ம வந்து போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபேன்ஸ் வந்து நம்மளுடைய சேனலை வந்து பார்ப்பாங்க, நம்மளுடைய டிஆர்பி ரேட்டிங் வந்து கூடும் அப்படிங்கறத அவங்களுடைய ஒரு பேசிக்கான ஒரு கணிப்பா வந்து இருக்கலாம். சோ இந்த முதல் டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாமானியர்கள் நிறைய பேர் வந்து விருது வாங்கியிருக்காங்க. அதுல மூணு பேரை வந்து நான் உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறேன். முதல் நபர் யாரு அப்படின்னா, முகமது ஷெரீப் அப்படிங்கிறது அவருடைய பேரு. அவர் என்ன வேலை பாக்குறாரு அப்படின்னா, சைக்கிள் மெக்கானிக்கா இருக்காரு. சைக்கிள்ல வந்து ஏதாவது பிரச்சனை, அதாவது பஞ்சரா இருக்கு அப்படின்னா பார்த்து கொடுக்கறது, டியூபை வந்து மாத்தி கொடுக்கறது, காத்தடிச்சு கொடுக்கறது, இது போன்ற வேலைகளை வந்து அந்த முகமது ஷெரீப் வந்து பாக்குறாரு. அவர் வந்து ரொம்ப ஒரு ஏழை. சோ அன்னைக்கு அன்னைக்கு சம்பாதிக்கிறத வச்சு அன்னைக்கு அன்னைக்கு வாழக்கூடிய ஒரு நபர், சாதாரண ஒரு ஏழையா வந்து இருக்காரு. அவரு கடந்த 25 வருடத்துல என்ன ஒரு சாதனை தெரியுமா பண்ணிருக்காரு, 25,000 அதிகமான ஆதரவற்ற பிணங்கள் இருக்கு பாத்தீங்களா, அனாதை பிணங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ அந்த அனாதை பிணங்களை வந்து தகனம் வந்து பண்ணிருக்காரு. தகனம் அப்படின்னா எந்த மாதிரி தகனம் அப்படின்னா, ஹிந்து பிணமா இருந்துச்சு அப்படின்னா ஹிந்து முறைப்படி தகனம், இஸ்லாமிய பிணமா இருந்துச்சு அப்படின்னா இஸ்லாமிய முறைப்படி தகனம், கிறிஸ்தவ பிணமா இருந்துச்சு அப்படின்னா கிறிஸ்தவ முறைப்படி தகனம் பண்ணிருக்காரு இந்த முகமது ஷெரீப் அப்படிங்கிற ஒருத்தர். 25 வருடங்களாக 25,000 மேற்பட்ட அந்த ஆதரவற்ற பிணங்களுக்கு தகனம் பண்ணிருக்காரு. இது ஒரு பெரிய ஒரு சாதனை அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். சோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு மத்திய அரசாங்கம் மோடி அவர்கள் வந்து இந்த விருது கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேட்டான விஷயம். ரெண்டாவது எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பேர் வந்து ஹரே கலா ஹஜபா அப்படிங்கிறது அவருடைய பேரு. இவர் கர்நாடகால பார்த்தோம் அப்படின்னா பழம் வந்து வித்துக்கு இருக்காரு. ஒரு நாளைக்கு 150 ரூபா அவருக்கு வந்து சம்பளம். ஆனா அவர் எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா பண்ணிருக்காரு, அந்த 150 ரூபா வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 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 எல்லாம் என்ன நினைப்பாங்க, நம்ம சம்பாதிக்கிற பணத்துல வீடு கட்டணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஆனா இவர் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, அவர் சம்பாதிச்ச பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு பிரைமரி ஸ்கூலை வந்து கட்டியிருக்காரு, ஆரம்ப நிலை பள்ளியை வந்து கட்டியிருக்காரு. சோ அதுல வந்து மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி வந்து அவங்க படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வந்து கொடுத்திருக்காரு. சோ அதனை பாராட்டி மத்திய அரசாங்கம் அவருக்கு பத்மஸ்ரீ விருதுகளை வந்து வழங்கியிருக்காங்க நேத்து. மூணாவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவருடைய பேரு வந்து ராமகிருஷ்ணன். ஒரு விபத்துல சின்ன வயசுல பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஒரு இளமை பருவத்துல இருக்கும்போது ஒரு விபத்து வந்து ஏற்படுது. அந்த விபத்துல வந்து அவருடைய கழுத்துக்கு மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆக்டிவா இருப்பாரு, ஆனா கழுத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பாகமும் இயங்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அப்படி இருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமர் சேவா சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கு பல நல்ல உதவிகளை வந்து பல வருடங்களாக 20-30 வருடங்களாக தொடர்ந்து வந்து பண்ணிக்கிருக்காரு அப்படிங்கறத பாராட்டி மத்திய அரசாங்கம் அவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கியிருக்காங்க. இது ஒரு 3 எடுத்துக்காட்டு தான். இது மாதிரி 30 எடுத்துக்காட்டுகளை வந்து என்னால வந்து கொடுக்க முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாட்டி, அந்த பாட்டி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏகப்பட்ட மரக்கன்றுகளை வந்து அவங்க வந்து நட்டிருக்காங்க, மரங்களை வந்து வளர்த்திருக்காங்க. சோ அதனை பாராட்டி விருது வழங்கியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்வை வந்து ஒரு முறையாவது நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்படுறேன். யாராவது பார்க்கல இந்த பத்ம விருது வாங்கக்கூடிய நிகழ்ச்சியை வந்து பார்க்கல அப்படின்னா, தயவு செஞ்சு சோசியல் மீடியால ஆன்லைன்ல வந்து இருக்கு, தேடி வந்து போய் பார்த்துக்கோங்க. சோ அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. இவங்கெல்லாம் விருது வாங்கும் போது அவங்களுடைய முகமே அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள், அந்த சாமானிய மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, விருது வாங்கினாங்கல்ல, அவங்க கூட போய் அவங்க கூட வந்து பேசி சிரிச்சு அந்த புகைப்படங்கள்லாம் சோசியல் மீடியால தெரிக்க விட்டுக்கு இருக்கு. எல்லா புகைப்படங்களும் மாசா இருக்கு. சோ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள், நன்றிகள். விருது வாங்கின அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கலாம். இது வந்து முதல் டாபிக்.
ரெண்டாவது டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னையில வந்து மழை பெய்யுது பாத்தீங்களா, அந்த மழையை பத்தி பார்க்கலாம். இப்ப ஏகப்பட்ட விவாதங்கள் வந்து மழைக்கு பிறகு வந்து நடந்துருக்கு, அது என்ன விவாதம் இப்ப கரண்டா போய்க்கிருக்கு அப்படிங்கறத இந்த ரெண்டாவது டாபிக்ல நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை உயர் நீதிமன்றம் இருக்காங்க பாத்தீங்களா, உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2015 பிறகு இந்த 5 வருடங்களாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் வந்து என்ன பண்ணிக்கிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மேல தன்னுடைய அதிருப்தியை வந்து தெரிவிச்சிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றம். ஒரு வாரத்துக்குள்ள நிலைமை வந்து சீராகும் அப்படின்னு வந்து நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பேசியிருக்காரு. ஒரு வாரத்துக்குள்ள சரியாகுமா அப்படிங்கறத நம்மளால கணிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக கனமழை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு நாள் 24 மணி நேரம் மழைக்கே சென்னை வந்து தத்தளிச்சுக்கிருக்கு. அப்ப இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிச்சு அப்படின்னா சென்னையுடைய நிலைமை என்னாகும் அப்படிங்கறத நினைக்கும் போதே ரொம்ப பயமா இருக்கு. சோ எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு இறைவனை வந்து வேண்டிக்கலாம். இப்ப இது முடிஞ்ச கையோட பார்த்தோம் அப்படின்னா, அதிமுகக்கும் திமுகக்கும் இந்த விவகாரத்துல ஏகப்பட்ட விவாதங்கள் வந்து சோசியல் மீடியால கருத்து மோதல்கள் வந்து நடந்துருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது இந்த சென்னையில வெள்ளம் வந்திருக்கு பாத்தீங்களா, இது திமுகக்கு ஒரு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்தவர்கள் சோசியல் மீடியால வந்து பதிவிடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போதுமே சென்னை அப்படிங்கிறது திமுகவுடைய கோட்டையா தான் இருக்கு. சென்னையில மொத்தம் 16 சட்டப்பேரவை தொகுதிகள் வந்து இருக்கு. இந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 16-16 திமுக கூட்டணி தான் வாங்கினாங்க. 16-15 வந்து திமுக வந்து ஜெயிச்சாங்க. 1 வந்து காங்கிரஸ், காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி. சோ 16-16 வந்து திமுக தான் ஜெயிச்சாங்க. திமுக உடைய கோட்டையாக சென்னை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலம் காலமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சென்னையில ஒரு நாள் மழை பெஞ்சாலே சென்னை வந்து தாங்க மாட்டேது, அப்ப திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்தவர்கள் அதிமுகவுடைய தொண்டர்கள் சோசியல் மீடியால நிறைய கருத்துக்களை ட்விட்டர் வந்து போட்டுக்கிருக்காங்க. இப்ப திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 10 வருடங்களாக யாருடைய ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு, 2011 இருந்து 2021 வரைக்கும் யார் வந்து இங்க ஆட்சியில வந்து இருந்தது, அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது. 2015 வந்து வெள்ளம் வரும்போதும் அவங்களுடைய ஆட்சி தான் இருந்துச்சு. சோ இந்த வருடங்களாக இத்தனை வருடங்களாக அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க ஒண்ணுமே பண்ணல. அதனாலதான் சென்னையில வந்து இப்ப வந்து வெள்ளம் தேங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்தவர்கள் பதில் ட்வீட் வந்து போட்டுக்கிருக்காங்க. இதனால சோசியல் மீடியா தெரிக்க விட்டுக்கு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் ஒன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களாக சென்னை முழுவதும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக போய் ஆய்வுப் பணிகளை வந்து நடத்தினாரு, பல பேருக்கு நிவாரண உதவிகளை வந்து வழங்கினாரு. இதை கடந்த 2 நாட்களாக நம்ம வந்து பாத்துக்கிருக்கோம். இன்னைக்கு 3rd நாளாக மறுபடியும் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆய்வுப் பணிக்காக வந்து இன்னைக்கு கிளம்பியிருக்காரு. அப்ப மீடியா வந்து சில கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வெள்ளம் வந்து தேங்கி இருக்கு, இந்த நிலைமை வந்து எப்படி வந்து சீராகும், எப்ப சீராகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற பேர்ல வந்து மத்திய அரசாங்கம் பல கோடி ரூபாய் வந்து நிதி வந்து கொடுத்துச்சு, அது அதிமுக வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கறதே வந்து தெரியல. அப்ப உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து நிறைய முறைகேடு வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதெல்லாம் இருந்தாலும் கூட நாங்க வந்து அதெல்லாம் வந்து சமாளிச்சு இப்ப வந்து நாங்க வேகமாக வேலைகளை வந்து பாத்துக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்காரு. கூடவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசாரணை கமிஷனை வந்து வச்சு இதுல வந்து என்னென்ன நடந்துச்சு ஊழல் அப்படிங்கறத நாங்க வந்து கூடிய விரைவாக கண்டுபிடிச்சு ஆக்சன்ஸ் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட் வந்து கொடுத்திருக்காரு. இதனால திமுக அதிமுக இடையே மிகப்பெரிய ஒரு கருத்து மோதல் வந்து சமூக வலைதளத்துல இப்ப வந்து வெடிச்சிருக்கு. இந்த விஷயம் எல்லாம் நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வாரம் கழிச்சு சென்னையில வந்து மழை நின்றுச்சு, தேங்கின தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு, இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, வெறும் 20 சென்டிமீட்டர் மழை, ஒரு நாள்ல பெஞ்ச 20 சென்டிமீட்டர் மழைக்கே சென்னையினால வந்து தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்கள்ல அதை விட கூடுதலாக 30-40 சென்டிமீட்டர் மழை எல்லாம் பெஞ்சிச்சு அப்படின்னா சென்னையுடைய நிலைமை என்னாகும் அப்படிங்கறத நினைக்கும் போதே ரொம்ப பயமா இருக்கு. சோ ஏகப்பட்ட மழை நீரை வந்து நம்ம பூமி வந்து பெறுது, ஆனா அதை வந்து நம்மளால வந்து சேமிக்க முடியலையே, தேவையில்லாம வேஸ்ட் ஆகுது அப்படிங்கறது ரொம்ப வேதனையா இருக்கு. அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல மழை நீர் வந்து போற மாதிரியான அந்த மழை நீர் செல்லக்கூடிய வழித்தடங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த வழித்தடங்கள் வந்து ஒழுங்காக இருக்கணும். அதன் பிறகு வந்து சேமிச்சு வைக்கணும் தண்ணீரை, வந்து மழை நீரை வந்து சேமிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியே சென்னையில வந்து இல்ல, அதை உருவாக்கணும் அப்படிங்கறத ஒரு ரெக்வஸ்டா வச்சுட்டு இந்த பதிவை வந்து முடிக்கிறேன். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.